புவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பச்சரிசி பரிகாரம் பச்சரிசி பரிகாரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பரிகாரம் முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டு சென்ற பரிகாரங்களில் ஒன்று இந்த பச்சரிசி பரிகாரம் பச்சரிசி பரிகாரம் எதற்காக நாம் செய்கிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து சனி பிடியில் இருந்து விலக பச்சரிசி பரிகாரம் செய்யப்படுகிறது ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி அஸ் அர்த்தராஷ்டம சனி இந்த மாதிரி பல சனி வகைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சனி தோஷங்கள் நீங்கள் பச்சரிசி பரிகாரம் ஆனது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கங்க இந்த பச்சரிசி பரிகாரம் அப்படின்னா எப்படி செய்கிறது பச்சரிசியில் என்ன மாதிரி பண்ணி நாம் அந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்னு சிலர் கேட்பாங்க இப்போ பச்சரிசி வந்து என்ன பண்ணணும்னா அதற்காக போய் நீங்கள் புதுசா கடையில ஒரு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் உபயோகம் பண்ணக்கூடிய பச்சரிசியே வந்து முனை உடையாத பச்சரிசியாக எடுத்துக்கோங்க முனை உடையாத பச்சரிசியை ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதும் நீங்கள் பொறுக்கி அதையே நல்ல அரிசியாக பொறுக்கி எடுத்து வச்சுருக்கலாம் இல்லைனா ஒரு டம்ளர் அளவு நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பச்சரிசி அப்படி எடுத்து வைத்துக்கொண்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமை அன்று தான் இதை வந்து பண்ணணும் சனிக்கிழமை அன்று அதிகாலையில் சூரிய பகவானை பார்த்து தரிசனம் செய்யுங்க பச்சரிசி அந்த நீங்கள் அரைத்த பச்சரிசி மாவை கையில் வைத்து கொண்டு நல்லா குளிச்சுடுங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடி ஆவீங்களோ அது மாதிரி ரெடி ஆகிக்கோங்க கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும் சனிக்கிழமை பச்சரிசி பரிகாரம் செய்வதற்கு இந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கொண்டு சூரிய பகவானை பார்த்து வேண்டிக்கொண்டு நான் செய்த பாவங்களை அனைத்தும் தீர்க்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்யுங்க விநாயகரை பச்சரிசியை கையில் வைத்து கொண்டு பார்த்து நான் செய்த வினைகளெல்லாம் தீரட்டும் நான் செய்த பாவங்களெல்லாம் தீரணும் எனது முன்னோர்கள் செய்த பாவங்களெல்லாம் முப்பிறவி பாவங்கள் அனைத்தும் தீரணும்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு விநாயகர் கோவிலை நீங்கள் வலம் வருவீங்க சுற்றுவீங்க அப்படி சுற்றும் பொழுது இந்த கையில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவை அந்த விநாயகர் கோவிலை சுற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க சுற்றியும் போட்டுருங்க அப்படி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கையலம்பிட்டு விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க இது வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் சனி தோஷம் இருக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் செஞ்சிட்டு வாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள் சனியால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதாவது ஆபத்து அப்படிங்கிறது வந்து இருக்காது அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்காது பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எறும்புகளுக்கு வந்து பச்சரிசி அரிசி போடுறது உணவு போடுறதே மிகப்பெரிய புண்ணியம் எறும்புகளுக்கு எறும்பு புற்றுக்கு இப்போ நாம் இந்த பச்சரிசியை கோவில் இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி விநாயகர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த பச்சரிசியை உண்ணும் பொழுது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு அதாவது எறும்புகள் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களுக்காக உணவுகளை சேகரித்து வைத்து கொள்ளும் இரண்டரை வருட காலம் அந்த உணவு எறும்பு கூட்டுக்குள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவானது இந்த பச்சரிசியானது எறும்பின் எச்சில் படும் பொழுது கெடாத தன்மையை அடைந்துவிடும் அந்த அந்த பச்சரிசி இரண்டரை வருடத்துக்கு கெடாமல் இருக்கும் அதாவது எறும்பினுடைய எச்சில் படும் பொழுது அப்போது அது இரண்டரை வருட காலம் அந்த புற்றுக்குள் இருக்கும் பொழுது கோடான கோடி தேவர்களெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க முப்பெரும் தேவர்கள் எல்லாருமே இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க இந்த எறும்புகள் சேமித்து வைத்திருந்த உணவுக்கு இரண்டரை வருட காலம் பிடிக்கிறதுல்லவா அதே போல கிரகங்களின் மாறுதல்களும் இரண்டரை வருடத்திற்கு ஒரு தான் கிரக மாற்றங்கள் ஏற்படுகிறது அதனால் இந்த தோஷங்கள் சனி தோஷங்கள் பாவங்கள் முற்பிறவி பாவங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது பச்சரிசி பரிகாரம் இந்த எறும்புகளுக்கு உணவு போடுறது வந்து நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு உணவை வழங்குவதன் புண்ணியம் கிடைக்கும் நம்ம நூற்றி எட்டு பேருக்கு ஒரு நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு வந்து உணவு கொடுத்த புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு எறும்பு அதை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் நூற்றி எட்டு பிராமணர்கள் உணவை சாப்பிட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மிக பெரிய மகத்தான புண்ணியம் எங்கெங்கேயோ கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பண்ணி எங்கெங்கேயோ தன் பாவங்களை கழிப்பதற்காக எதேதோ கடல் பிரதேசங்களெல்லாம் போயிட்டு கடலில் குளிக்கிறது நதிகளில் குளிக்கிறது நம்ம பாவங்களை போக்கிட்டு வரலாம் சில க கையில் காசு இல்லாதவங்க கடனுடனாவது வாங்கி பாவங்களை கழிச்சிட்டு வருவோன்னு சொல்லி தூர தேசங்களுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வராங்க ஸோ இதெல்லாம் இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை எந்த ஒரு நஷ்டங்களும் இல்லை அதாவது அதிகமாக நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக காசு விரயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக நேரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது குறைந்த குறைந்த உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பச்சரிசி ஒரு கைப்பிடி சனி தோறும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக சனி பகவான் சனி திசை இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அனைவருமே பண்ணலாம் ஏன்னா இது பாவங்களை போக்கக்கூடிய பரிகாரத்தில் ஒன்று தான் இது இது வந்து சனி பகவானுக்கும் செய்தால் மிகுந்த நல்ல பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ முடிகிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக முப்பிறவி பாவங்களும் தீர்க்கப்படும் சனி திசையால் ஏற்படக்கூடிய சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் என்று சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்